இந்த என்ஐஏ சட்ட திருத்தத்தில், இந்த யுஏபிஏ சட்ட திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதிய அபாயங்களை குறித்து தெளிவான முறையில் விளக்கினார்கள். ஒரு சமுதாய இயக்கத்தினுடைய பிரதிநிதி என்ற அடிப்படையில், ஒரு சமூக கண்ணோட்டத்தோடு இந்த ஒரு என்ஐஏ சட்ட திருத்தம், இந்த ஒரு இஏபிஏ சட்ட திருத்தம் இது எவ்வாறு நம்மை பாதிக்கப் போகின்றது, அதை நாம் எவ்வாறு எதிர்கொள்வது என்ற ரீதியில் மாத்திரம் உங்களுக்கு மத்தியில் சில கருத்துக்களை நான் பதிவிட விளைகின்றேன். அதற்கு முன்பாக, இன்று நமது தேசம் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற தேசமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கும் தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும். பாராளுமன்றத்திலே மதவெறி முழக்கங்கள் முழங்கப்படுகின்றது. அடித்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் ஒரு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியிலே அகலாக் தொடங்கி ரக்பர் கான் வரைக்கும் கொல்லப்பட்ட அந்த நிகழ்விலே லவ் ஜிகாதோ, பசுமாட்டு அரசியலோ இல்லை என்று சொன்னால் ஏதேனும் ஒரு பொய்க்குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இப்போது நடைபெறக்கூடிய அடித்து படுகொலை சம்பவத்தில் ஜெய் ஸ்ரீராம் என்று நீ முழங்கு, இல்லை என்றால் கொல்லப்படுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பரிணாமத்தை, அந்த மாப் லிஞ்சிங் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவம் செய்யக்கூடிய அந்த அடித்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வு மாறியிருக்கின்றது. அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், அடித்து படுகொலை செய்யப்பட்டவர்கள் மீது உங்களுக்கு கருணை ஏற்படாமல் இருக்க, அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்க, அவர்களே குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு நிலையும் இங்கே இருக்கின்றது. அகலாக்குடைய வழக்கிலே அகலா குற்றவாளி, பெகுலுக்கானுடைய வழக்கிலே மரண வாக்குமூலம் கொடுத்தாலும் பெகுலுக்கான் தான் குற்றவாளி. இப்போது தீயிட்டு கொளுத்தப்பட்ட முகமது காலித்துடைய வழக்கிலும் அவர்தான் குற்றவாளியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் குஜராத்திலே 3 இளைஞர்கள், முஸ்லீம்கள், குரானை மனநமிட்ட காஃபில்கள், அவர்கள் தாக்கப்பட்ட வழக்கிலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீ ஏன் இந்து பகுதிக்குள் சென்று டீ குடிக்க சென்றாய், தேவையில்லாமல் அதனால் தான் தாக்கப்பட்டாய், வழக்கு பதிவு செய்ய முடியாது என்று சொல்கின்றார்கள். ஆக அடித்து கொள்வதும் கொல்லப்பட்டவர்களை குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு மோசமான வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த தேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் என்ஆர்சி அமித்ஷா அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, தேசிய குடியுரிமை பதிவேடு. அஸ்ஸாமிலே 40 லட்சம் மக்களை குடியுரிமையை பறித்தார்கள், அதில் 90% முஸ்லிம்கள். ஆனால் அந்த என்ஆர்சியை தேசம் முழுக்க கொண்டு வருவேன் என்று சொன்னால் 17 கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்களில் பெருவாரியான முஸ்லீம்களை குடியுரிமை பறிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையை தினசரி அமித்ஷா மிரட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். அதேபோல் முஸ்லீம்களுடைய சிவில் உரிமை முதலாவதாக பறிக்கப்பட்டிருக்கின்றது, அதுதான் முத்தலாக். இது தொடக்கம். இனி அடுத்தடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட சிவில் ரைட்ஸ் அது பறிக்கப்படக்கூடிய அபாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆக இப்போது வாழக்கூடிய இந்த தேசம், குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற தேசமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைய தினம் பாராளுமன்றங்களில் வேக வேகமாக அவசர சட்டங்கள் அது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முலாயம் சிங் யாதவ் கூட சொல்லி காட்டினார், படித்து பார்ப்பதற்கு கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுக்காமல் வேக வேகமாக பாஜக அரசாங்கம் இந்த அவசர சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பின்னால் மிகப்பெரிய சதி இருப்பதாக உணர்கின்றேன் என்று அவர் சொல்லி காட்டினார். பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பின்பும் அது நீட்டிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அஜெண்டாக்கள் வேக வேகமாக இன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பிரதானமானது முத்தலாக், 2வது என்ஐஏவுடைய சட்ட திருத்தம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இஏபிஏவுடைய சட்ட திருத்தம். அதில் இப்போது நாம் பார்க்கக்கூடியதான் இந்த என்ஐஏவுடைய சட்ட திருத்தத்தினுடைய அபாயங்களையும் இஏபிஏ சட்ட திருத்தத்தினுடைய அபாயங்களையும். அதில் நான் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, இனி இந்த சட்ட திருத்தம் 2 அவைகளிலுமே அது அங்கீகரிக்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் அது பெற்றுவிட்டதற்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு காட்சி இனி இந்த தேசத்தில் நடக்கும் என்பதை நீங்களும் நானும் நிச்சயமாக உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். நாளை அந்த என்ஐஏ இந்த இஏபிஏ வழக்குகளில் இங்கே வீற்றிருக்கக்கூடிய யாரையும் கைது செய்யும். இல்லை என்று சொன்னால் இதுபோன்று அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சை கேட்க வந்த நீங்களும்
இதில் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதிகளாக சிறையில் அடைக்கப்படலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்தான ஷரத்துக்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இனி என்னையே களத்தில் வீரியமாக போராடக்கூடிய இயக்கங்களை, களத்தில் வீரியமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களை, அவர்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டி அவர்களை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து 6 மாதத்திற்கு மேலாக சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஷரத்து இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இதற்கு முன்பாக ஒரு இயக்கத்தை தீவிரவாத இயக்கமாக அறிவிக்கலாம், இப்போது ஒரு தனிநபரை தீவிரவாதியாக அறிவிக்கலாம் என்று சொல்லக்கூடிய சட்டம் வருகின்றது. தோழர் தியாக அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார், அப்படி என்று சொன்னால் அவனை தீவிரவாதி என்பதை யார் தீர்மானிப்பார்? அது சென்டர் என்ற ஒற்றை வார்த்தை. அவனை பிடித்து சிறையில் தள்ள வேண்டும், அவன் நான் தீவிரவாதி இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுத வேண்டும், அதை அவர் ஆய்வு செய்துவிட்டு மீண்டும் தீவிரவாதி என்பார், மீண்டும் ஒரு கடிதத்தை எழுத வேண்டும், அவர் ஒரு ஆய்வுக்குழு அமைப்பார், மீண்டும் அவர் தீவிரவாதி என்பார். காலம் முழுக்க நாம் தீவிரவாதிகளாக இருப்போமே தவிர நம்மை விடுதலை செய்யக்கூடிய சூழலே அங்கு வராது என்ற வகையில், சந்தேகத்திற்குரிய வகையில் தனிநபரை தீவிரவாதியாக அடையாளப்படுத்தக்கூடிய இந்த ஷரத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை போராளிகளுக்கும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கும் ஏற்படுத்தும் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதேபோன்று இதனுடைய ஆபத்து என்னவென்று சொன்னால், அரசை விமர்சித்து நீங்கள் ஒரு காகிதம் வைத்திருந்தாலோ, ஒரு துண்டு பிரசுரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு இயக்க பிரதிநிதிகள் கொடுத்தாலோ, அதில் அரசை விமர்சிக்கக்கூடிய நிகழ்வு இருந்து அந்த நேரத்தில் என்னையே உங்களை கைது செய்தால் நீங்களும் சந்தேகத்திற்குரிய நபராக தனிநபர் தீவிரவாதியாக மாறிவிடுவீர்கள். அதேபோல் இன்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஷரத் என்னவென்று சொன்னால், உங்களுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய லேப்டாப்பிலோ பென்டிரைவிலோ அரசுக்கு ஆட்சேபனைக்குரிய செய்திகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் சந்தேகத்துரிய நபர்கள், தீவிரவாதிகள். இதில் எங்கே ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்று சொன்னால், தேச நலனுக்கு எதிரான அரசு ஆட்சேபனைக்குரிய விஷயம் என்பதை தெளிவாக வரையறை செய்யக்கூடிய வரைவிலக்கணம் நமக்கு கிடையாது. ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்வதுதான் தேச நலனுக்கும் அரசு ஆட்சேபனைக்கும் சொல்லக்கூடிய வரைவிலக்கணமாக மாறும்போது அவன் நினைக்கக்கூடியவனை எல்லாம் தீவிரவாதியாக மாற்றிவிடுவான், அவன் சந்தேகப்படக்கூடியவனை எல்லாம் தீவிரவாதியாக மாற்றிவிடுவான். நீங்கள் எழுதினாலோ பேசினாலோ சிந்தித்தாலோ நீங்கள் தீவிரவாதிகளாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான ஷரத்துக்களை தான் இந்த என்ஐஏவுடைய சட்ட திருத்தமும் இந்த இஏபியுடைய சட்ட திருத்தமும் இங்கே இருக்கின்றது. ரொம்ப நம்ம புரியணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லுதான்டா, இது ஒரு மிலிட்டன்ட் கோடு. இனி செஷன் கோட் ஃபுல்லாக மிலிட்டன்ட் கோட்டாக மாறும். இது ஒரு இராணுவத்திற்குண்டான ஒரு கோடு, இது எதிர்காலத்தில் அப்படித்தான் உண்டாகும். இந்த தேசம் சர்வாதிகார தேசமாக மாறி எல்லா மாவட்ட நீதிமன்றங்களும் இராணுவ நீதிமன்றங்களாக மாறும். அங்கே ஜனநாயகத்திற்கு ஒரு துளி மதிப்பு கிடையாது, அங்கே நியாயம் என்பது எதிர்பார்க்கவே முடியாது. அந்த ஒரு பாசிசத்தை நோக்கி தான் இந்த தேசத்தை இவர்கள் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதனுடைய துவக்க புள்ளியை தான் இவர்கள் நவீன வடிவங்களிலே இந்த சட்டங்களுக்கு கொடூரத்தன்மையை ஏற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், இதுபோன்ற செய்திகளை நாம் படிக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களிலே அச்சம் படரும். இதுதான் அவனுடைய நோக்கமும் கூட. சட்டத்திற்கு கொடூரத்தன்மையை மெருகேற்ற மெருகேற்ற களத்தில் நிற்கக்கூடிய போராளிகள் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் உட்பட அனைவருக்குமே ஒரு அச்சம் படரும். இந்த அச்சத்தை தான் அமித்ஷா எதிர்பார்க்கிறார். அதனால தான் உன் வயசு கேட்டார், நீ ஏன் பயப்படுற அமித்ஷாட்ட? அமித்ஷா உயசிட்டு கேட்கும்போது, நீ சிறுபான்மையினரை நோக்கித்தான் வருகின்றாய், என்னுடைய நோக்கம் சிறுபான்மை மட்டுமல்ல தமிழ் அமைப்புகளை நோக்கி வருவேன். இது அமித்ஷாவுடைய பதில். அப்போ அந்த அளவிற்கு அச்சத்தை ஊட்டி அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இவர்களை எழுந்து போராடவே வராத வகையிலே தடுக்கக்கூடிய விதத்தில் தான் இவர்கள் இந்த ஒரு என்ஐஏ என்று சொல்லக்கூடிய சட்ட திருத்தத்தை இவர்கள் உருவாக்கியிருக்கின்றார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிராக சித்தாந்த ரீதியாக போராடக்கூடிய ஒரே மண் தமிழ்நாடு மட்டும்தான். அதன் காரணமாகத்தான் சித்தாந்த ரீதியாக போராடக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பார்ப்பனிய வர்ணாசிரம மனதர்ம கொள்கைக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக போராடி சமூக நீதியை வென்றெடுத்த பெரியாருடைய மண்ணாக இது இருப்பதால் தான் இன்று வரைக்கும் பாசிச பாஜகவால் அவர்களால் காலூன்ற முடியாத அளவிற்கு இந்த மாநிலம் தனித்து நிற்கின்றது. இந்த 17வது மக்களவை தேர்தலிலும்
அதை இந்த தமிழ்நாடு நிரூபித்து காட்டியிருக்கின்றது. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், இப்போ ஆப்ரேஷன் தமிழ் அதனுடைய சீஃப் அமித்ஷா. இப்போது நீங்கள் பொருத்தி பாருங்கள், என்ஐஏவுடைய அமெண்ட்மெண்ட், இஎப்பியோட அமெண்ட்மெண்ட், உவைசிற்கு அமித்ஷா சொன்ன பதில், தமிழ் தேசிய அமைப்புகளையும் நாங்கள் தொடுவோம் என்று சொன்னால், அவர்களுக்கு எதிராக இன்று இருக்கக்கூடிய ஒரே மண்ணான தமிழகத்திலே போராட்டங்கள் அரசுக்கு எதிராக வெடித்து கொண்டே இருக்கின்றது. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் எதிராகவும் உக்கிரமாக போராடக்கூடிய ஒரே மண் தமிழ்நாடு. அது நீச்சு உணவாக இருக்கட்டும், அது கூடங்களும் அணுமின் நுழைவாக இருக்கட்டும், அது இன்று ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் எதிராக மக்கள் வீதியில் இறங்கி கிராமம் கிராமமாக போராடுகின்றார்கள். போராட்ட இயக்கங்கள் ஒன்றிணைந்து ஊக்குவிக்கின்றது. இந்த ஒரு காட்சியை பார்ப்பதற்கு அவர்கள் சகிக்கவில்லை. இதன் காரணமாக நம்மளை முடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆப்ரேஷன் தமிழனுடைய ஒரு பாகமாகவும் நாம் இதை பார்க்க தவறிவிடக் கூடாது. அதுவும் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைக்கு என்ஐஏவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீதிபூர்வமான செயல்பாடு நிரூபிக்கப்பட்டதே கிடையாது. எவனாவது தடுக்கி விழுந்து செத்து அவன் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்தால் அதை என்ஐஏ கையில் எடுக்கும். தமிழகத்தில் அவர்கள் எடுத்த வழக்குகளுடைய பின்னணி அதுதான். ஆனால் இந்துத்துவ பயங்கரவாதிகள் 92க்கு பிறகு இந்த தேசத்தில் நடந்த அத்துணை குண்டுவெடிப்பினுடைய சூத்திரதாரிகள் அபினவ் பாரத், பிரக்யா சிங், கர்னல் புரோஹித் என்று மாவீரன் ஹேமந்த் கர்கரை நிரூபித்தான். மாலேகான் குண்டுவெடிப்பு தொடங்கி, மக்கா மசித் குண்டுவெடிப்பு தொடங்கி, சம்ஜோதா எக்ஸ்பிரஸுடைய குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, அத்தனை குண்டுவெடிப்பினுடைய சூத்திரதாரிகள் எப்படி செய்தார்கள், எந்த வாகனத்தை பயன்படுத்தினார்கள், பிட்டு பிட்டாக உரிச்சு வைத்தார் ஹேமந்த் கர்கரே. அவர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டார். இன்று அதனுடைய வழக்கு நீர்த்து போகி பிரக்யா சிங் பாராளுமன்ற உறுப்பினராக மாறிவிட்டார். நேற்றைய தினத்தில் வந்த செய்தி கூட பிரக்யா சிங் வாய்தாவிற்கு வரவே இல்லை. இனி வரும்போது ஊடகங்களையும் பொதுமக்களையும் அனுமதிக்க கூடாது. இது என்ஐஏ வைக்கக்கூடிய கோரிக்கை. இந்துத்துவவாதிகளுக்கு ஒரு பக்க சார்பாக நடக்கக்கூடிய ஒரு வேலையை தான் செய்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால், 2017 உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்றத்தில் இருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிகுண்டுகள் எடுக்கப்படுகின்றது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் அதை வழக்காக பதிவு செய்கின்றது. அதற்கு பிற்பாடாக 25/7/2017 அங்கிருக்கக்கூடிய என்ஐஏ சென்டருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் அந்த வழக்கை எடுக்கின்றது. ஆனால் வித்தின் 4 மந்த்ஸ் எந்த க்ளூவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 11/6/2017 அந்த வழக்கை அவர்கள் க்ளோஸ் செய்கின்றார்கள். ஏன்னா அதுக்கு பின்னாடி முஸ்லீம் இருக்க மாட்டான், அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் இல்லை, ஏதோ அவர்களுக்கு பிடித்தவர்கள் இருக்கலாம். அப்போ இப்படி ஒருதலைபட்சமாக செய்யக்கூடிய செயல்பாடை கொண்ட ஒரு அமைப்பு தான் தேசிய புலனாய்வு முகமையாக இருக்கும்போது, இவர்களுக்கு வானலாவ அதிகாரம், வரம்பற்ற அதிகாரம் கொடுக்கும்போது, அவர்கள் கண்ணுக்கு தெரியக்கூடியவர்கள் தனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யக்கூடிய அவலம். இன்னொரு ஆபத்து, 2 நாளுக்கு முன்பாக ஒரு வழக்கிலே ஒரு நபர் இல்லீகல் கஸ்டடியில் இருந்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கப்படுகின்றார். மேஜிஸ்ட்ரேட் அவர் இல்லீகல் கஸ்டடி என்பதை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இப்போது நீ இல்லீகல் கஸ்டடி என்று சொல்கின்றால் என்னால் பதிவு செய்ய முடியும், நாளைக்கு என்ஐஏ வந்தால் இதை கூட உன்னால் சொல்ல முடியாது. அப்போ இல்லீகல் கஸ்டடி என்ஐஏ வந்து விட்டால் என்று சொன்னாலே அவன் நம்மை எங்கு வைத்திருக்கின்றான், எப்படி வைத்திருக்கின்றான், எதுவும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில், ஏனென்றால் இவனெல்லாம் பயங்கரவாதி என்று சொல்லக்கூடிய ஒரு தோற்றம். இனி நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், தடாவிலும் பொடாவிலும் எந்த பயங்கரவாதி கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டான்? தடாவிலும் பொடாவிலும் இஎப்பியவாக இருக்கட்டும், எந்த பயங்கரவாதியும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டதாக சரித்திரம் இல்லை. கைது செய்யப்பட்டது, நீண்ட நாள் சிறைவாசத்தை அனுப்பித்தது அனைத்துமே அப்பாய் முஸ்லீம்கள். இந்த தடவை கூட நீங்கள் எடுக்கலாம், கிட்டத்தட்ட 23 முஸ்லீம்கள் நீண்ட 23 வருட சிறைவாசத்திற்கு பிறகு 6 முஸ்லீம்கள் May 22, 1996 நடந்த ஒரு குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட அப்பாவிகள் 23 வருடத்திற்கு பிறகு 93 வருஷத்துக்கு பிறகு 2019 அப்பாவிகள் விடுதலை பண்ணுறான். அவனுடைய மொத்த வாழ்க்கையுமே முடிஞ்சு போச்சு. 9வது படிக்கும்போது ஒருத்தன் ஜெயிலுக்கு போனான், இன்றைக்கி அவனுடைய லைஃப் எல்லாமே முடிஞ்சு. இதே போல் ஏராளமான வழக்குகள், 14 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் சொல்லிட்டு ஆயுள் முழுவதும் சிறைகளில் கழித்து விட்டு, இந்த கொடூரமான கருப்பு சட்டங்களுடைய சிறைகளுக்கு பின்னால் இருந்து விட்டு, அவர்கள் அப்பாவிகள் சொல்லிட்டு கால் நூற்றாண்டுகளுக்கு பின்னால் விடுதலை செய்யும் போது அவனுடைய லைஃப்பில் மிச்சம் என்ன இருக்கும்? அப்போ இப்படி இந்த கருப்பு சட்டங்களின் மூலமாக
இவர்கள் அவர்கள் நினைக்கக்கூடியவர்களை சிறையில் தள்ளி அவருடைய ஆயுளை முடிக்கக்கூடிய வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா காலகட்டங்களிலும் மக்கள் விரோத போக்கை அடிப்படையாக கொண்ட ஆட்சியாளர்கள் கோழைகளாக இருப்பார்கள். இந்த கோழைகள் எப்போதுமே தன்னை நோக்கி ஆபத்து வந்துவிடக்கூடாது, ஒரு மக்கள் கிளர்ச்சியோ ஒரு மக்கள் புரட்சியோ உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக தன்னை சுற்றி அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய கவசம் தான் இந்த கருப்பு சட்டமும் இந்த இந்தியன் போலீஸும். தன்னை சுற்றி எந்த ஆபத்து தொற்றக்கூடாது, மக்கள் சிந்திச்சிடக்கூடாது, போராடிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? முளையிலேயே கிள்ளியற வேண்டும். சிந்திக்கும் போதே அவனை கைது செய். அவன் எழுந்து வந்தால் கைது செய்யறது கிடையாது. அவன் ஒரு திட்டம் திட்டக்கூடிய இடத்தில் இருக்கும்போது கைது செய்ய வேண்டாம். அவர் இயக்கமாக ஒன்றிணைந்தால் கைது செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சிந்திக்கும் போதே நீ கிள்ளி எறி என்பதுதான் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான ஷரத்து. ஆங்கிலேயன் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தான், காங்கிரஸ் தடாவை கொண்டு வந்தது, பிஜேபி பொட்டாவை கொண்டு வந்தது, அதற்கு பிற்பாடு காங்கிரஸ் மீண்டும் இஏபியை கொண்டு வந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக இஏபிஏவிற்கும் என்ஐஏவிற்கும் ஒரு நவீன வடிவம் கொடுத்து அதற்கு மேலும் மேலும் ஆபத்துகளை கொடுத்து மெருகேற்றி மக்களை அச்சமடைய செய்கின்றது. குறிப்பாக போராட்ட இயக்கங்களை, போராளிகளை, மனித உரிமை ஆர்வலர்களை, சமூக ஆர்வலர்களை, அவர்களுக்கு ஒத்து நிற்கக்கூடிய ஆதரவாளர்களை மிரட்டும் வகையில்தான் இந்த சட்டத்தை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் சமுதாய இயக்கங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இனி வரும் காலங்கள் இதைவிட மோசமாகத்தான் இருக்கப் போகின்றது. என்ஐஏவிற்கு கொடுக்கப்பட்ட வரம்பற்ற அதிகாரம், இஏபிஎல் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அபாயமான சட்ட திருத்தங்கள், இதை அப்படியே அவர்கள் வைத்துக்கொண்டு சும்மா இருக்கப் போவதில்லை. இதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். தமிழ் அமைப்புகளை நோக்கி வருவார்கள், இஸ்லாமிய அமைப்புகளை நோக்கி வருவார்கள், இஸ்லாமியர்களை நோக்கி வருவார்கள், தமிழ் தேசிய போராளிகளை நோக்கி வருவார்கள். இல்லை என்று சொன்னால் நியூட்ரினோ ஹைட்ரோ கார்பன் கூடங்களும் என்று அந்தந்த பகுதிகளை வாழ்வாதாரத்திற்கு போராடக்கூடிய மக்களை நோக்கி, அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களை நோக்கி வருவார்கள். அப்படி அவர்கள் வரும்போது அவர்களுக்கு எதிரான பலமான ஒரு போராட்டங்களை, மக்கள் திரள் போராட்டங்களை நாம் முன்னெடுத்தால் மாத்திரமே இந்த சட்ட திருத்தங்களை பாராளுமன்றத்துடைய குப்பை தொட்டிக்குள் வீச முடியுமே தவிர நாம் எழுந்து வராமல் இது நடக்காது. முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து வா எரிமலை கூட உனக்கு வழிவிடும் என்று சொன்னக்கூடிய அறிஞர்களுடைய கருத்தை நாம் உள்வாங்கிக் கொண்டு இனி வரக்கூடிய காலங்கள் நாம் ஒவ்வொருவருமே நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு எதிராக பலமான போராட்டங்களை முன்னெடுத்தால் மட்டுமே நம்மளால் வெற்றி சாத்தியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த வகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஐஏவிற்கு எதிராக, இந்த இஏபிஏவிற்கு எதிராக 2008 கிட்டத்தட்ட 11 வருடம் தொடர் பிரச்சாரங்களையும் தொடர் போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை ரெண்டு தான், ரிப்பீல் இஏபிஏ, இஏபிஏ நீ திரும்ப பெறு, டிசால்வ் என்ஐஏ, என்ஐஏவை நீ கலைத்து விடு. மாநில அமைப்பு இருக்கும்போது, மாநில காவல்துறை இருக்கும்போது இவர்களை ஒட்டுமொத்தமாக தூக்கி ஒலீசி விட்டு இந்தியன் போலீஸ் எங்களுக்கு தேவையில்லை, அந்தந்த மாநில காவல்துறை அதிகாரிகளை சட்டம் ஒழுங்கை பார்க்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர்கள் மாநாட்டிலே சொல்லிக்காட்டியதை போன்று மாநில சுயாட்சியில் கை வைப்பதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று அன்று சொன்னார். ஆனால் இன்று அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய எடப்பாடிகள் ஜெயலலிதாவிற்கே துரோகம் செய்யக்கூடிய விதத்தில் சுயமரியாதை என்றால் என்ன என்று தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். சுயாட்சி, சுயமரியாதை என்ற வார்த்தைக்கெல்லாம் விளக்கம் தெரியாதவர்கள். நம்மை ஆளக்கூடிய தரித்திர காலகட்டம் தான் தமிழ்நாட்டில் இப்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது. அதனால தான் கோபம் வரமாட்டுக்கு, ஆவேசம் வரமாட்டுக்கு. இந்த அளவிற்கு இவர்கள் மோசமானவர்களாக இருப்பதால் தான் என்ஐஏ அத்துமீறி நுழைந்து கொண்டு தமிழக காவல்துறையை அவர்கள் கில்லும் கிரையுமாக நடத்தி கொண்டு இங்கே அவர்கள் அட்டூழியங்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த என்ஐஏவுடைய அட்டூழியத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த இஏபியுடைய கொடுஞ்சட்டத்தினுடைய விஷயங்களை அடக்க வேண்டும் என்று சொன்னால் இழப்புகளை சந்திக்க தயாராக வேண்டும். வெறும் அடையாள போராட்டம் இதற்கு தீர்வாகாது. ஏதேனும் ஒரு இடத்தில் காவல்துறையிடம் முன்னே பேசிவிட்டு அங்கே நடத்தக்கூடிய ஒரு அடையாள போராட்டம் இதற்கு ஒரு காலம் தீர்வாகாது. இனி வரக்கூடிய போராட்டம் தூட்டுக்குடி துப்பாக்கி சூடு போன்ற போராட்டமாக அது மாறும். துப்பாக்கி குண்டுகளை ஏந்த வேண்டும். அது நம்முடைய நெஞ்சங்களிலே ஏந்தி கொண்டு பல இழப்புகளை தாண்டிதான் இந்த என்ஐஏவின் இஏபியையும் நம்மால் திரும்ப எடுத்து வீச முடியுமே தவிர இழப்புகள் இல்லாமல் சாத்தியமில்லை. அந்த இழப்புகளுக்கு தயாரான ஒரு கூட்டமாக போராட்ட இயக்கங்கள் ஒன்றிணைந்து வலிமையான அடையாள போராட்டத்திற்கு முடிவு கட்டிவிட்டு
தொடர்ந்து தீர்வை நோக்கி உண்டான போராட்டத்தை நோக்கி வாருங்கள், வெற்றி பெறலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சார்பாக வைத்துக் கொண்டு என்னுடைய உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.